அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் 8 to 9 டேஸ் கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. இருந்தாலும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிடறேன், இருந்தாலும் ஆஃப்டர் 4 o'clock, ஆஃப்டர் 4:30, 5 o'clock அது போல் எனக்கு வந்து தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு. ஃபஸ்ட்டு, ஒரு நாள் சிறப்புடைய நாளாக அமையணும் அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி நாள் இரவு நீங்கள் எந்த அளவுக்கு தூங்கியிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும், அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும், அதற்கு முன்னாடி நாள் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறை எப்படி இருந்தது அப்படின்றத பொறுத்தும் அதற்கு அடுத்த நாள் என்பது அமையுது. ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரி விஷயங்களை பிஃபோர் ஸ்லீப் நம்ம கடைப்பிடிச்சதுன்னா அடுத்த நாள் என்பது நம்மளுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும், அந்த தூக்கத்திலிருந்து மீள்வதற்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சு அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல மொத்தம் உங்களுக்கு 6 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில இன்னும் மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவு முறை. நீங்க இப்ப ஒரு 9 o'clock நீங்க படுக்க போறீங்க அப்படின்னா, பிஃபோர் 2 hours ஆர் 3 hours முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்கணும். இப்போ 9 o'clock படுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 7 o'clock ஆகுது உங்களோட டின்னரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை 10 o'clock படுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 7 to 7:30 உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுவும் நைட்டு எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா, பல பேர் அந்த நேரத்தில் தான் வந்து நல்லா அதிகமான டைம் எடுத்து ஜீரணிக்கக்கூடிய சில உணவு முறையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முட்டையாக இருக்கட்டும், இல்லை கீரை வகைகளாக இருக்கட்டும், இல்லை புரோட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டைஜஸ்டிவ்க்கான டைம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours வந்து டைம் எடுத்துக்குது. இதுவே புரோட்டா நீங்கள் ஒரு புரோட்டா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 48 hours மேலே நீங்கள் டைம் எடுத்துக்குது உங்களோட உடலை விட்டு வெளியேறதுக்கு, மொத்த கழிவுகளாக வெளியேறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுது. எதுக்காக? அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டைம் எடுத்துக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை நைட் நீங்கள் எடுத்துக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதியம் ராஜாவை போல சாப்பிடு, நைட் வந்து பிச்சைக்காரனை போல சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிச்சைக்காரன் எந்த அளவுக்கு முடிஞ்சா கிடச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த எனர்ஜியும் அந்த டைஜஸ்டிவ்க்காக மட்டுமே வேலை செய்யாமல் உங்களோட தூக்கத்துக்கும் அது நிச்சயமாக உதவும். அதனால தான் வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு செரிமானம் ஈஸியாகக்கூடிய அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த உணவு பழக்க வழக்கங்களை நீங்க நிச்சயமாக மாத்தியே ஆகணும். எந்த அளவுக்கு சீக்கிரமா டைஜஸ்டிவ் ஆகக்கூடிய விஷயத்தை நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்லீப் என்பது கொஞ்சம் டீப்பா இருக்கும். சோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்டு நிச்சயமாக ஒரு 2 to 3 hours ஆயிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணணும். நிச்சயமாக குளிச்சிருக்கணும். போயிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்க குளிச்சிருக்கணும். அதாவது சாப்பிட்டு ஒரு 2 to 3 hours ஆனதுக்கு அப்புறம் நீங்க டேக் பாத். அப்போ இந்த குளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குதிகால் சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ அந்த குதிகால நீங்க நிச்சயமாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நீங்க தூங்கி பாருங்க. ஏன்னா நீங்க அந்த குதிகாலுக்கும் அந்த கண்ணுக்கும் அதிக சம்மந்தம் உண்டு. அப்போ நீங்க குதிகால நீங்க வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கனாலே அந்த கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது வராது. ஸோ தூக்கத்துக்கும் அதுக்கும் வந்து நிறைய ரிலேட்டட் திங்ஸ் இருக்கு. ஸோ குதிகால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சிருங்க. ஏன் அந்த நேரத்தில் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போலாம் நம்ம உடம்புல தண்ணி படுதோ அப்போலாம் ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். அது நம்ம வந்து எதுவுமே வந்து இன்டேக் எடுத்துருக்க மாட்டோம், எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம உடம்புல தண்ணி பட்டாலே ஒரு பெரிய எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு பாத் பண்ணும்போது ஒரு எனர்ஜி என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிளான் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். இப்போ பல பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்கிறீங்களே, இது எந்த போக்கில் போதும் நான் அப்படியே அந்த போக்கில் போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஈஸியாக ஆகும். நீங்கள் வித்தவுட் பிளான் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் கரெக்டாக இருக்காது. இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தியானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ அந்த டைமில் என்னென்ன பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் சிறப்பாக இருக்காது. அப்போ என்ன விஷயம் பண்ணணுன்றதுல ஃபோக்கஸ் இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கிளியராக ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஷார்ப்பாக நடக்கும். அதில் சக்ஸஸ் என்பதும் ஈஸியாக அடையலாம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன விஷயத்தை நாளையிலேருந்து நான் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை வந்து நாளைக்கு நான் டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ இதே மாதிரி அடுத்த நாள், இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சார்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. திரும்பவும் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சார்ட்டில் எழுதியிருந்தீங்களோ, இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ன்ட்டு நீங்கள் எழுதியிருந்தீங்களோ அந்த டாஸ்க்லாம் இதில் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் எழுதணும்.
அப்போ பிஃபோர் டாஸ்க் நம்ம என்ன போட்டோம், அடுத்த நாள் நம்ம அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிருக்குமா இல்லையா, எது இது வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் டாஸ்க்கையும் நீங்க திரும்பவும் மென்ஷன் பண்ணிட்டே வரணும். அப்ப நீங்க எது பண்றீங்க எது பண்ணல அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா நோட்டட் ஆகிட்டே வரும். சோ அதெல்லாம் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டா நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களோட லைஃப் என்பது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய பல டிப்ஸ் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ நானாவது விஷயம் என்ன அப்படின்னா மெடிடேஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க போயிட்டு உங்களோட பெட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்கியே ஆகணும். நீங்க மெடிடேஷனுக்காக டைம் ஒதுக்கியே ஆகணும். உங்களோட வாழ்க்கையில ஒரு 10-15 மினிட்ஸ் கூட நீங்க இந்த மெடிடேஷனுக்காக ஒதுக்கல அப்படின்னா நம்ம வாழ்ந்த என்ன பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் சேஞ்சிங்காக நம்ம பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். எதற்காக அந்த 10-15 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மற்ற எல்லா நேரத்திலையும் உங்களோட வேலைகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மன அமைதிக்கு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் என்பது மிக சிறப்பா அமையும். டீப் ஸ்லீப்ல போக முடியும், ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கும். பல பேரோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, நடுவில் எந்திரிச்சிருவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எந்திரிச்சிருவாங்க, நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆன ஸ்லீப் இருக்கும், டீப் ஸ்லீப்ல போக முடியாது. அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல போலாம். உங்களுக்கு காலையில பிரம்மம் கொடுத்த நேரத்துல எந்திரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10-15 மினிட்ஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணணும். அப்ப நடு இரவுல நம்மளுக்கு ஏன் முழிப்பு வருது அப்படின்னா, நம்ம அதற்கு முன்னாடி பார்த்த கேஜெட்ஸ்ல பார்த்த சில வீடியோவா இருக்கட்டும், இல்ல நம்மளோட திங்கிங்கா இருக்கட்டும், நம்ம தாட் ப்ராசஸா இருக்கட்டும், அது ரிலேட்டடான திங்கிங் எல்லாமே ஓடும் போதுதான் நம்மளுக்கு திடீர்னு நைட்ல வந்து முழிப்பு வருது. அப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணி மைண்டை ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கும் போது ஜீரோ தாட்ஸ்ல இருப்பீங்க, எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இருப்பீங்க, மனம் ரொம்ப அமைதியான ஸ்டேட்ல இருக்கும். அப்படி அந்த மனம் அமைதியான ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு தாட்ஸ் எதுவுமே இருக்காது, பெரிய லெவல்ல நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. சோ நடுராத்திரில டிஸ்டர்ப் ஆன ஸ்லீப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்க நல்ல ஒரு டீப்பான ஸ்லீப்பை வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ எனக்கு மெடிடேஷனே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மூச்சை கவனித்தால் போதுமானது. நீங்க கண் மூடி ஜஸ்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்க. அப்ப அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸையும் நீங்க ஆஃப் பண்ணிடணும். எல்லா லைட்ஸையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு விளக்கு ஏத்திங்க, ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த விளக்கு ஏத்திட்டு வச்சிருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து குளிர வச்சிட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. சோ பிஃபோர் மெடிடேஷன் எல்லா லைட்ஸையும் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ரூம்ல இருந்தீங்க அப்படின்னா முடியாதுங்க, என்னால அந்த அளவுக்கு முடியாது. சோ நான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி என்னால பண்ண முடியாது அப்படின்னா, சரி ஓகே நீங்க லைட்லயே போயிங்க. இல்ல முடியும் அப்படின்ற சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காருங்க. சோ 10-15 மினிட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்படி இல்லை நான் தீட்சை வாங்கியிருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் அந்த 10-15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மூச்சை கவனிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தாட்ஸையும் கவனிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், தாட்ஸை கவனிக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு தாட்ஸையும் கவனிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மூச்சை கவனிக்கலாம். இன்ஹேல் எக்ஸைல் ஆகிட்டு இருக்கலையே ஆல்ரெடி, அதுவே வந்து ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த மூச்சையும் நீங்கள் கவனிக்கலாம். கவனிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மைண்ட் வந்து ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். ஒருநிலைப்படும் போது உங்களுக்கு ஈஸியாக டீப் ஸ்லீப்பில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்த இனிஷியேஷனாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மூச்சை கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓடக்கூடிய தாட்ஸை கவனிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நாலாவது விஷயம். ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிராட்டிடியூட் காட்டணும். இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம உயிரோட சந்தோஷமாக இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நீங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி எந்தெந்த மக்கள் கூடலாம் நீங்கள் சந்திச்சிங்க, யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வை வந்து தெரிவிக்கிறதுக்கு மறந்துமோ, நீங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். நம்ம பயணிக்கக்கூடிய, நம்ம கூட பயணிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கூட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட நன்றியை நீங்கள் சொல்ல மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தெரிவிச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல பிரபஞ்சத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். எப்படின்னா, இன்னும் இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கு அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கார் கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு இந்த பைக் கொடுத்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்னலாம் வந்து அசட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லலாம். எனக்கு பெரிய லெவல்ல அசட்ஸ் இல்ல அப்படின்ட்டு நீங்க சொன்னாலும் போயிட்டு நீங்க அப்படியே யாருமே எதுவுமே இல்லாத சில நபர்களை பாருங்களேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆசிரமம் போயிருந்தோம். அன்னைக்கு ஆசிரமம் போயிருக்கும்போது பல பேர் கூட வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் உடையுது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஓடிட்டுருக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஓடிது. வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா நம்ம அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடுறோம்ல, ஆனால் அவங்கள பார்க்கும்போது அங்கே அவர் அம்மா அப்பாவே இல்லாமல் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன பெரிய தேவை, அவங்களோட பெரிய தேவையே ஒரு அப்பாசம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அம்மா அப்பான்ற ஸ்தானத்தில் ஒரு ஆள் இல்லை. அப்போ நம்மளுக்கு இது கிடச்சது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயமும் அந்த மாதிரி சில இடங்கள்ல தான் புரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வு தெரிவிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படணும்.
ஸோ நீங்கள் கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயம் ஃபிஃப்த் விஷயமா நீங்கள் கையில் வச்சுங்க. ஸோ மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிராட்டிடியூடை நிச்சயமாக பண்ணியே ஆகணும். ஸோ அந்த அஞ்சு விஷயம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தூங்குறதுக்கு போகலாம். ஸோ தூங்க போகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா போயிட்டு இப்போ நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் படுக்கணும். காலுக்கு அதை வச்சு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஹையாவோ இல்லை தலை வந்து ஹையாவோ இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அப்போது நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். அப்போ இது நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிங்க, உங்களோட விண்டோஸ் எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. நிச்சயமாக ஓப்பனில் தான் இருக்கணும், ஏன்னா வெளிக்காற்று நிச்சயமாக உள்ளே வந்தே தீரணும். நான் இல்லைங்க ஏசி போட்டிருக்கிறேங்க, இந்த ஏசி வந்து வெளியே போயிடக்கூடாது அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல பேர் இருக்கிறீங்க. ஏசியோட டெம்பரேச்சர் உங்களோட உடம்பை சூடாக்கிடும். அப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஏசி போட்டு அந்த டெம்பரேச்சரை வந்து ஓரளவுக்கு கூல் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் ஜன்னலை நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். இல்லைங்க ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சோன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த கொசு வந்து உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு மஸ்கிட்டோவோட நெட்டு இருக்குது, நீங்கள் அந்த ஜன்னலை வந்து நீங்கள் வாங்கி அடிச்சுக்கங்க. நிச்சயமாக கண்டிப்பாக நைட் டைமில் வெளியே இருக்கக்கூடிய காற்று உங்கள் உடம்புல பட்டே தீரணும். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க. உங்கள் ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிடுத்துங்கிறது ஆகவே ஆக. ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா அருட்பெருஞ்சோதி மந்திரம். ஸோ அந்த மந்திரத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி த்ரூ அவுட் நீங்கள் கேளுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ளே பண்ணி விட்டுருங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு படுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வாட்டுங்க அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. அது ப்ளே ஆனால் ப்ளே ஆகிட்டு போயிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் பிரச்சனை ஒரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, அது ப்ளே ஆகிட்டே இருக்கட்டும். நடுவில் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். அப்போது இதை நீங்கள் ரெகுலராக பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 48 days நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும், சத்தியமாக ஒரு மாற்றம் தெரியும். இது எப்படி உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணும்போது இருக்கும்போது ஒரு ஸ்லீப் கிடைக்குதோ, ஃபர்ஸ்ட் டே வந்து செகண்ட் டே தேர்ட் டே இந்த மாதிரி கிடைக்குதோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா இதை நீங்கள் போடாமே அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு இன்னைக்கு டீப் ஸ்லீப் இல்லைன்றது தான். பல பேரோட கவலை என்ன அப்படின்னா எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேது, நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணுன்றக்காக பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் நைட்டில் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி பல பேரோட பிரச்சனைங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்துலேயும் உங்களால் எந்திரிச்சு வேலை செய்ய முடியும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஏன் தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் சரியான தூக்கம் அங்கே தூங்கி எந்திரிக்கல அப்படின்றத அர்த்தம். டீப் ஸ்லீப்லையும் நீங்கள் போகல, நீங்கள் ஒன்ஸ் டீப் ஸ்லீப்லையும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த தூக்கம் போதுமான தூக்கமாக இருக்கும். அப்போது அந்த டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் ஒரு 4 to 5 மணிக்கு தூக்கம் வராது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை கடைபிடிச்சு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க.